வணக்கம், வெல்கம் டு பிளிங்க் அண்ட் பீப். இந்த வீடியோவை பார்க்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் டெக்கர் 3-in-1 மல்டிப்ளேட் சாண்ட்விச் கிரில் அண்ட் வாஃபிள் மேக்கர். ப்ராடக்ட் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், ப்ராடக்டோட இமேஜ் அப்படியே ப்ராடக்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கத்துலேயும். ஸோ முதல் ஹைலைட் பார்த்தோம்னா கூல் டச் எக்ஸ்டீரியர், அதாவது இந்த இடத்த மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சாண்ட்விச் மேக்கர்ஸ் பொதுவாக ஹீட் யூஸ் பண்ணி தான் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பண்ணுறப்ப இந்த மேல் பக்கத்தில் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் தான் அது. அடுத்து டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப லாக் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில்லையே வந்து லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் பண்ணுறது மறக்க சான்ஸ் இல்லை. இப்போ அடுத்த பக்கத்தில் இன்னும் சில ஹைலைட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் ரெட் அண்ட் க்ரீன். ஸோ ரெட் வந்து பவர் ஆன் இல்லை ஆஃப் ஸ்டேட்டஸ்க்காக, அடுத்து க்ரீன் வந்து பார்த்தோம்னா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ டெமோ பண்ணும்போது இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பிளேட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சாண்ட்விச் பிளேட்ஸ், அடுத்தது வந்து வாஃபிள் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் க்ரில் பண்ணுற பிளேட்ஸ். ஸோ எல்லா பிளேட்ஸும் ரிமூவ் பண்ண முடியும், நான்ஸ்டிக்கும் கூட. ஸோ க்ளீனிங் ஈஸியாக முடியும். கண்டிப்பாக எல்லா பிளேட்ஸையும் டெமோ செஞ்சு பார்க்க போகிறோம். அதை தவிர பார்த்தோம்னா இந்த அப்ளையன்ஸ் 750 வாட்ஸ் யூஸ் பண்ணுது பவர்க்கு. அடுத்து மாடல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, BXS A0204IN. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வருது. ஸோ இதை இப்போது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் நமக்கு பாக்ஸ்க்குள்ளே இருக்க கண்டென்ட். ஒரு பேஸ் யூனிட், அப்புறம் சாண்ட்விச்க்கான பிளேட், வாஃபிளுக்கான பிளேட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா க்ரில் பிளேட்ஸ் வந்து இப்போதைக்கு இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இது இங்கே இருக்குது, இதை எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து ஒரு 25x25 சென்டிமீட்டர்ஸ் வருது. அண்ட் வெயிட் வந்து பாக்ஸில் வந்து 1.3 கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்டை பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா வந்து ப்ராடக்டோட மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மேடு தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கை தவறி கீழே விட்டால் கண்டிப்பாக உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடம் பார்த்தோம்னா வந்து ஹீட் கண்டக்ட் பண்ணாத மாதிரி ஒரு மெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தொட்டு பார்க்கும்போது மற்ற இடத்த விட இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூலிங்காகவே இருக்குது நார்மலாகவே. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஹீட் கண்டக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது பார்த்தோம்னா இந்த லாக், ஸோ நான் சொன்ன மாதிரி ஹேண்டிலே இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, டைட்டாலாம் இல்லை. ஸோ ஈஸியாக லாக் ஆகுது, ஓப்பன் பண்ணுறதும் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து இந்த பிளேட்ஸை க்ளோஸில் பார்க்கலாம். ஸோ பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த சொன்ன மாதிரி நான்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளேட்ஸ் பார்த்தோம்னா பயங்கர லைட் வெயிட், ஈஸியாக இருக்குது அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்வாப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அதே மாதிரி இந்த வாஃபிள் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா மற்ற பிராண்டை விட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னவோ இந்த டெப்த் வந்து இந்த வாஃபிள் பிளேட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காகவே மெயினாக இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ இது எவ்வளோ வைடாக ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 90 டிகிரி ஆர் கொஞ்சம் 90 டிகிரிக்கு மேலேயும் ஓப்பன் ஆகுது. ஸோ சாண்ட்விச் எதுவாக இருந்தாலும் உள்ள வச்சு எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. லாக்கிங் ஈஸி தான் சொன்ன மாதிரி. அடுத்தது இந்த பிளேட்ஸ் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கேயும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக் ஓப்பன் ஆகிடுது. அண்ட் இந்த செட்டப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக லாக் ஆகுது, ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக லாக் அண்ட் அன்லாக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ மேலே இருக்கிறதையும் அன்லாக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், ஸோ ஈஸியாக வருது. ஸோ இப்போ அடுத்தது வாஃபிள் பிளேட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம்.
இந்த பார்ட் வந்து இந்த சைடு வர மாதிரி ரிப்ளேஸ் பண்ணணும். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ மேலே எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சில டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி பார்ப்போம், அப்போ தான் ப்ராடக்டை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் பிளேட்ஸும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். முதல் விஷயம், ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போது ரெட் அண்ட் க்ரீன் லைட் ரெண்டுமே எரியுது. க்ரீன் லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்போ தான் ப்ரீஹீட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இப்போது க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் சாண்ட்விச் பிளேட்ஸை பார்க்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்கு பட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் ரெகுலர் ப்ரெட்டும் சீஸ் ஸ்லைஸும் வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். இப்போ ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சாண்ட்விச்சோட கலரை பொறுத்த வரைக்கும் மேல் பக்கம் லைட் ப்ரௌன்லையும் அடிப்பக்கம் டார்க் ப்ரௌன்லையும் வந்திருக்கு. அடிப்பக்கத்தில் பட்டர் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். பிரெட் வந்து நல்லா கிரன்ச்சியாக ஃபீல் ஆகுது. உள்ளே வச்ச சீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சமயம் மெல்ட் ஆகி ஸ்டீம்லாம் உள்ள ட்ராப் ஆகியிருக்கு. இப்போ அடுத்த ஐட்டம் ட்ரை பண்ணலாம், வாஃபிள் பிளேட்ஸ். ப்ரீஹீட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கு. ரிசல்ட்ஸ்க்கான டைம் இப்போ. பார்க்க செம்ம ஃப்ளஃபியாக இருக்கு, கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஷேப்பும் கூட நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக வந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல ஒர்த்தான மிஷின் தான். ஸோ இப்போ கடைசி டெமோக்கு ஒரு கிரில் சாண்ட்விச் பண்ணி பார்க்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் தான் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ப்ரீஹீட்டும் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். டாப் சைடு நீட்டாக வந்திருக்கு, பாட்டம் கொஞ்சம் அன்ஈவனாக தெரியுது. இதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டஃபிங் தான். ஸோ எங்கெங்கே வந்து நம்ம ஸ்டஃபிங் இருந்ததோ அங்கெல்லாம் கிரில் மார்க் தெரியுது. ஸோ மற்ற இடங்களில் தெரியலை. சாண்ட்விச்சஸும் சரி வாஃபிளும் சரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒன்று ரெண்டு தடவை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் நல்லா பழக்கம் வரும்னு தோணுது. ஒரு சின்ன விஷயம், இந்த கூல் டச் எக்ஸ்டீரியர் வந்து அவ்வளோ கூல்லாம் இல்லை, கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மார்க்கும் வந்து லேசாக தொட்டாலே தனியாக தெரியுது. அண்ட் கேபிள் லென்த்தும் கொஞ்சம் ஷார்ட் தான். ஸோ அத்தோடு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்டை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே அப்ளையன்ஸ், ஆனால் பல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ், செலவு பண்ண காசுக்கு நல்ல வேல்யூ. சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஆன்லைனில் பார்த்தோம்னா சாண்ட்விச் மேக்கர்ஸ், ஏகப்பட்ட பிராண்ட், ஏகப்பட்ட ப்ரைஸ் ஆப்ஷன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உண்மையிலே ஒரு நல்ல ஃபைண்ட் இது. நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.